திமுக நிறுவனர் தந்தை பெரியாரின் 144வது பிறந்த நாளையொட்டி பாளையில் உள்ள அவரது சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுக சார்பில் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் அவுடையப்பன், மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் வஹாப் எம்எல்ஏ ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயற்குழு உறுப்பினர்கள் பேச்சு பாண்டியன், வக்கீல் பிரபாகரன், பாளை தெற்கு ஒன்றிய செயலாளரும் யூனியன் சேர்மனுமான கே எஸ் தங்கபாண்டியன், மாநகர செயலாளர் சுப்பிரமணியன், மேயர் பி எம் சரவணன், துணை மேயர் கே ஆர் ராஜு, தொண்டரணி மாநில துணை அமைப்பாளர் ஆவின் ஆறுமுகம், மாநகர துணைச் செயலாளர் மூலிக்குளம் பிரபு, வக்கீலணி கிழக்கு மாவட்ட துணை அமைப்பாளர் செல்வ சூடாமணி, மாவட்ட அவைத்தலைவர் சுப சீதாராமன், செயலாளர்கள் அண்டன் செல்லத்துறை, துபாய் சாகுல், மண்டல தலைவர் பிரான்சிஸ் மகேஸ்வரி, முன்னாள் எம்பிக்கள் விஜிலா சத்யானந்த், வசந்தி முருகேசன், பொதுக்குழு உறுப்பினர் சுடலை கண்ணு, மாநகர அவைத்தலைவர் வேலு என்ற சுப்பையா, வர்த்தக அணி எல்ஐசி பேச்சிமுத்து, தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பலராமன், நெல்லை தொகுதி ஒருங்கிணைப்பாளர் காசிமணி, மாநகர இளைஞரணி அமைப்பாளர் வில்சன் மணித்துறை, கவுன்சிலர்கள் பாலன் என்ற ராஜா, சகாய ஜூலியட் மேரி, உலகநாதன், கிழக்கு மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் மல்லிகா அருள், மகளிரணி சவுந்தரம், அனிதா, மேரி மற்றும் பாளை வடக்கு ஒன்றிய செயலாளர் வேலன்குளம் முருகன், மானூர் ஒன்றிய செயலாளர் அன்பழகன், ஒன்றிய துணைச் செயலாளர் சூச்சார், மாநகர முன்னாள் பொருளாளர் வன்னைசேகர், 12வது வார்டு செயலாளர் மேகை செல்வம், ஜெயின் உசேன், பேபி கோபால், வன்னை நிதிஷ், கிமு சாகுல் ஹமீத், நாகூர் பிச்சை, முறுக்கு சாகுல், பாம்பு கிருஷ்ணன், மாரிமுத்து, பாளை ஒன்றிய கவுன்சிலர் செல்வசங்கர், சிவந்தி இசக்கி பாண்டியன், அமைப்பு சாரா தொழிற்சங்க செயலாளர் சைபுதீன், பாளை பகுதி பொருளாளர் எட்வர்ட் ஜான், வீரப்பா, பொறியாளர் அணி சாய்பாபா, தாழிநகர செயலாளர் செல்வபாபு, கவிஞர் மூர்த்தி, அருள் இளங்கோ, சடாமுனி, ஏஆர் ஜவஹர், பிவிஎம் குமார், மாரிசாமி, வாகைக்குளம் விஜயகுமார், மேலப்புத்துநேரி பேச்சிமுத்து, முத்துசாமி, வேலன்குளம் முத்துராமலிங்கம், கீழநத்தம் ஊராட்சி செயலாளர் திருப்பதி ஜெயசீலன், மணப்படை வீடு சுந்தரம், மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி வேயிலப்பன், ஜலீல் ரஹ்மான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.